அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ ஒரு புட்டிங் தான் காணிக்க போகிறேன். இது இளநீரும் அகரகரும் கடல்பாசி வச்சு கோகனட்டு மில்க்கு எல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்டான ஒரு புட்டிங் தான் காணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு, இது 200 மில்லி கப்பு, இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு பொழித்த அகரகர் போட்டிருக்கேன். ரெண்டு தான் காமிச்சிருக்கிறேன், ரெண்டு விட்டு போச்சு. 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதில் 200 மில்லி இளநீர் தண்ணீர் ஊற்றிருக்கேன். 2 கருக்குடையாக தண்ணி ஒரு 800 மில்லி வந்தது. அதில் 200 மில்லி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிட்டுது. அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதிலையே இன்னும் 3 கப்பு கூட ஊற்றினேன். ஏகதேசம் 800 மில்லி 2 கருக்கு தண்ணி 800 மில்லி வந்தது. 1 லிட்டருக்கு கொஞ்சம் குறவாட்டு 4 தடவை ஊற்றிருக்கிறேன். ஏற்கனவே 1 கப் ஊற்றிருக்கேன், அப்புறம் 3 தடவை ஊற்றிருக்கேன்னா. ஆனால் எனக்கு தேங்காய் ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் தேங்காய் இருந்துன்னா அந்த கோகனட் மில்க்கு ஊற்ற வேண்டிய தேவையில்லை. நிறைய தேங்காய் உள்ள ஆட்களும் அதையே அடித்து ஊற்றிக்கிடுங்க. அதை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இது நல்லா ஊறிட்டுது. இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிடும். இது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி வெறும் வாட்ரு க்ளீனாக வரணும். அந்த அளவு நல்லா கொதிக்க வச்சுக்கிடுங்க. நான் 1 சொட்டு கூட மற்ற தண்ணி சேர்க்கல, ஃபுல்லாக கோகனட் நம்ம இளநீர் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 2-3 டீஸ்பூனு சுகர் போட்டிருக்கேன். இது வந்து லைட்டாக ஒரு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். நம்ம இனி மில்க் மேடும் ஊற்ற போகிறோம் க்ரீமியாக இருக்கிறதுக்காக. நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். 1 பிஞ்சு சால்ட்டும் போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா காய்ச்சி இந்த மாதிரி நல்லா க்ளீனாக ஃபுல்லாக அந்த கடல் பாசி ஃபுல்லாக கரை இது வரை நல்லா காய்ச்சிக்கிடுங்க. காய்ச்சி இது கொஞ்சம் ஆறணும். கொஞ்சம் ஆறுவது வரை வச்சிடலாம். இது கடையில் இந்த மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம்ல தேங்காய் இருந்தது கொஞ்சம் தான், அதை தான் நான் ஊற்றிருக்கேன். அதனால் அது பத்தலை. அதனால் 1 டின்னு நான் வந்து கடையில் வாங்கினேன் கோகனட் மில்க்கு. இது வந்து எங்கள் கடைகளில் கிடைக்குது. இதுதான் வேணும்னு இல்லை, அந்த தேங்காய் நிறைய இருந்தால் அதையே அடித்து ஊற்றினா போகும். அது இல்லைன்னா ஃப்ரெஷ் மில்க் இருக்கு இல்லையா பசும்பால், அது காய்ச்சி ஊற்றினாலும் போகும். ஆனால் தேங்காய் பால் தான் நல்ல டேஸ்ட்டு. ஆனால் பரவாயில்ல, நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. மில்க் மேடு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனு ஊற்றிருக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல திக்கு பேட்டராக வரும். நல்லா க்ரீமியாக இருக்கும். டின் மில்க்கு கொஞ்சம் க்ரீமியாக தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு இது டின் மில்க்கு வேண்டான்னா பசும்பால் ஊற்றிக்கிடலாம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா அரிச்சு எடுத்துருங்க. ஒன்றும் இல்லாமல் நல்லா அரிச்சு எல்லாத்துல உள்ள திப்பியும் இருக்கும். அது எல்லாம் ஒன்று ட்ரைன் பண்ணி நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு பாருங்கள், நல்லா வந்து திக்கு பால் காய்ச்சின மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு எந்த ட்ரையில் எந்த சேப்பில் வேணுமோ அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றக்கூடிய ட்ரையில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஒன்று அலசி ஊற்றிட்டு ஊற்றினீங்கன்னா அடியில் ஒட்டாமல் அழகாக வரும். அதுக்கு தான் நான் அதை காமிக்கிறேன். இதில் ஒரு அளவுக்கு 1/4 பாகம் ஊற்றிடலாம். பாக்கி உள்ளதை நான் 2 கப்பில் 2 மோல்டில் நான் ஊற்றி எடுத்தேன். இது வந்து அவசரமாக உங்களுக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வைங்க. இல்லை நிதானமாக உங்களுக்கு போதும்னா வெளியே வச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் நல்லா செட் ஆயிரும். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், எனக்கு அவசரமாக வேணும், அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துருக்கிறேன். பாருங்கள் இப்படி இருக்குது. 4 சைடும் எடுத்து விட்டுட்டு அடியில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஊற்றுனதுனால அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அழகாக இலகி வந்தது. இப்படி நல்லா இலக்கி விட்டுட்டு கமத்தி தட்டினா போகிறோம். இன்ஷால்லாஹ் எல்லோரும் செய்து பாருங்க. நல்ல ஈஸியான ஒரு ரெசிபி. டின் மில்க்கு தான் வேணும்னு கிடையாது. நம்ம வந்து அந்த தேங்காய் அரிக்குமா இருந்தால் அதையே நல்லா அரைச்சி சேர்த்தா போகிறோம். அரிக்கக்கூடாது. இது நான் டின் மில்க்கான நல்லா அரித்தேன். அதை அரிக்கும்போது நிறைய வேஸ்ட்டு போயிடும். அதனால் இன்ஷாவாக எல்லோரும் செய்து பாருங்கள். நல்ல ஒரு ரெசிபி இது, நல்ல ஒரு புட்டிங். இப்தாருக்கு கண்டிப்பாக செய்து பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு வருவேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு ஆலிமா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.